பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் ஜாய் டிவியில் மனவாளனோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக, உங்களை பார்க்கும்படியாக, உங்களோடு கூட இடைப்படும்படியாக கர்த்தர் தந்த இந்த நல்ல வேலைக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலையும் மனவாளனோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உலகமெங்கும் அநேகர் இந்த ஜாய் டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்மோடு கூட இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து இந்த செய்திக்குள்ளாக கூட உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆமேன். இந்த நாளிலையும் கர்த்தர் என்னோடு கூட பேசணும் அப்படின்னு ஒரு ஆவலாய், ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற நம்மோடு கூட இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி கர்த்தரிடத்துல நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளப்பா தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுங்க, என் பிள்ளைகளை குறித்து பேசுங்க ஆண்டவரே, எனக்கு பிரயோஜனமானதை பேசுங்க. இந்த வேலையில கர்த்தாவே உமக்கு என்ன பிடிக்குமோ அதை என்னோடு கூட பேசுங்கப்பா. நான் உமக்கு பிரியமாக இருக்க நான் என்ன செய்யணும், இப்படி அநேக காரியங்களை இன்னைக்கு வேதத்திலேருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை அப்பா அதை எங்களை பலப்படுத்தட்டும் ராஜா, அதை எங்களை சந்தோஷப்படுத்தட்டோமாப்பா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே இன்னைக்கு எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவரே ஆரம்பம் முதல் முடிவர உங்களுடைய கிருபையே எங்களை வழி நடத்திட்டோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எல்லா கருத்துடைய வல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம வேத தியானத்திற்கென்றே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி 2 தீமோத்தேயு 1:12 நாம் வாசிப்போமானால், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். அப்ப சொல் பவுல் சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அவருக்குள்ள ஒரு விசுவாசம், என்ன, நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வைக்கப்பட மாட்டேன், நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு அவர் விசுவாசமாக ஏன் சொல்கிறாருன்னு அவர் நல்லா தெரியும். அவரை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடையும், அது ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தில் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன், ஆயினும், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா, பட் நெவர்தலஸ் ஐ வில் பி அஷேம்ட். அப்போது ஆயினும்னா ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அது முன்னாடியிலேருந்து வாசிப்போமான வசனத்தின் ஆரம்பத்தில், நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. பாடே இல்லாத ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லலை. அப்போது அப்போ சொல் பவுல் சொல்கிறான், ஏற்கனவே நிறைய பாடுகளை பார்த்துருக்கேன், இப்போ இந்த பாடுகளையும் நான் என்ன பண்ணுவேன், பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ பாடுகளை நம்ம அனுபவிக்க முடியுதான், ஆண்டவர் மேலே நம்ம ஒரு படி விசுவாசத்தை உயர்த்தி கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பவுல் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறாருன்னா, நான் வெட்கப்பட மாட்டேன்னா, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு பாடு வரும்போதும் அதை அனுபவிக்கிறேன், அதை நான் சகிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியுமே. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை அவர் எப்படி தீர்த்தார்னு எனக்கு தெரியுமே, அதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை அவர் எப்படி தீர்த்தாருன்னு தெரியுமே, அந்த காரியத்தை எனக்கு எப்படி ஜெயம் கொடுத்தாரு என்று எனக்கு தெரியுமே. அதனால கூட பிரியமான தெய்வ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இது ஒரு பாடுகள் மத்தியில, ஒரு நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த வசனம் நம்மோடு கூட தான் பேசுகிறது. ஹல்லேலூயா. இந்த பாடுகளையும் நான் சகிப்பேன், பவுலை போல நம்மளும் சொல்லுவோமா, இந்த பாடுகளையும் நான் அனுபவிப்பேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா நான் விசுவாசிக்கிற கர்த்தர் தெரியுமா, அவர் என்னை வெட்கத்திற்கு அவர் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார், ஏன் தெரியுமா, என் முகம் அவரை நோக்கி பார்த்திருக்கிறதே, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை நம்பி இருக்கிறேனே. அந்த வசனத்தின் முடிவில் பாருங்க அவர் என்ன சொல்கிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மளுக்கு கர்த்தர் மேலே எப்போ வரும் தெரியுமா, ஒரு பாடு ரெண்டு பாடும் போது நம்மளுக்கு வராது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வராது. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பாடுகளை நம்மளாம் தாண்டி தாண்டி வரும்போது, அந்த ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தருடைய வல்லமை நம்ம தெரிந்து கொள்ளும்போது தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்துருக்கிறோம். அதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்று. ஹல்லேலூயா. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு சொல்கிறதும் மற்றவங்க சாப்பிட்டுட்டு சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல.
ஆமேன். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம போய் சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா கிளீனாக வச்சுருக்குறாங்க, ரேட்டும் ரொம்ப நாமினலாக இருக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு சொல்கிறதும், அந்த சொன்னாங்கப்பா அந்த ஹோட்டலில் ரொம்ப சீப்பாக இருக்கான், நல்லா இருக்கான், கிளீனாக வச்சுருக்காங்களாம் அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நம்ம அதை வி ஷுட் ஃபீல் ஆ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமேன். ஒரு கடையில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு போட்டுருக்காங்க, நம்ம போய் பார்த்தா தான் தெரியுது இந்த ரெண்டுக்கும் ஒரே பேண்ட்டில் அந்த விலையை வச்சுருப்பாங்க, ஒரே சுடிதாரில் ரெண்டு சுடிதாருடைய விலையை வச்சுருப்பாங்க. அப்போது அதெல்லாம் ஏமாற்றுறாங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. யாராவது சொல்கிறத கேட்டுட்டு அந்த கடையில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்து போவோம். அப்போ நம்ம ஏமாந்துட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு போகாதீங்க அதில் அதே விலை தான் வச்சுருக்காங்க நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் பவுல் கூட இன்னைக்கு ஆண்டவரை ருசி பார்த்து அவருடைய அனுபவத்தில் நமக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குறார், ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்குறார் என்றால், நான் வெட்கப்படுவதில்லை. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு யாரெல்லாம் பாடுகளை சகித்து கொண்டு வருகிறீர்களோ, பாடுகளை பவுளை போல அனுபவித்து கொண்டு வருகிறீர்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தகப்பனை நம்ம அறிந்திருந்தால் தான் பவுளை போல இந்த வார்த்தையை நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஆமேன். பவுல் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறார், நிறைய பாடுகள், நிறைய உபதிரவங்கள், ரெண்டு குழந்தைகள் ஒன்று எட்டு நம்ம வாசிக்க போமானா, நான் பிழைக்கவே மாட்டோம், அல்லேலூயா, பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லாத பலத்த மிஞ்சி போன நம்ம திராணிக்கு தாங்க முடியாத பிரச்சனை, அல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்மளால் இந்த பிரச்சனையை தாங்கவே முடியாது, நம்ம பலத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு மேலே அந்த பிரச்சனை போயிடும், அல்லேலூயா. அவர் சொல்கிற அந்த மாதிரியெல்லாம் பார்த்து அனுபவித்த ஒரு அனுபவசாலி தான் சொல்கிறாரு, நான் நம்பியிருக்கிறவர், அவர் மேலே என்னுடைய நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். ரெண்டு குழந்தைகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தையும் வாசிப்போமானால், என் நம்பிக்கை அவர் யார் மேலே வச்சுருக்காங்க, எங்கள் நம்பிக்கை எங்கள் மேல் இல்லை. அதில் அப்போ இவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பவுல், நான் வெக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, நான் அந்த பிரச்சனையை ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற நம்பிக்கை, என் பணத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை, என் ஞானத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை, என்னோட கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கூட்டத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை வைத்து நான் சொல்லலை. ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போமானால், மறைத்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாமா, மறைத்தோரை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், இந்த பாடுகளையும் நான் சகிப்பேன். அல்லேலூயா. இந்த பாடையும் நான் சகிப்பேன், இந்த பிரச்சனையும் நான் பொறுமையாக சகிப்பேன், ஏன்னா அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், அவரை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் பிரியமான தேவஜனமே, இந்த சோதனைகள் நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, ஒன்று விசாசானவன் நம்மளை சோதிக்க வருவான், இல்லை நம்மளுடைய சுயத்தினால நம்ம சோதிக்கப்படுவோம், நம்முடைய பாவத்தை நிமித்தமாக, இல்லை கத்தரை நம்மளை சோதி தருவார். நம்மளுக்கு தெரியும் இந்த மூன்று வகையில நம்மளுக்கு சோதனைகள் வரும். அப்போ இந்த சோதனைகள் கர்த்தர் நம்மளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தர் அநேக காரியங்களை நம்மளுடைய சோதனைகள் மூலமாக கற்றுக் கொடுக்குறார். அதில் ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு சுருக்கமாக தியானித்து நம்ம ஜெபிப்போம். முதல்ல விசுவாசமானவன் நம்மளுக்கு சில நேரங்களில் சோதனைகளை கொண்டுவருவான். இப்போ கர்த்தர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்போ முதல்ல நம்மளுக்கு சோதனைகள் வரும்பொழுது அதை நம்ம சகிக்கும் பொழுது நம்ம யாராக இருக்குமோ வி ஆர் பிளஸ்ஸட். அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு என்ன வேணும், நிறைய சோதனைகள் வேணும். ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்கள் ஒரு பாக்கியவானாக, ஒரு பாக்கியவதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய சோதனைகளை நம்ம சகிக்கணும். சிலரை பார்ப்போமானால் அவருடைய பேருக்கு பின்னாடி நிறைய படிப்பு படிச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ அத்தனை எக்ஸாம் எழுதுனால்தான் அவங்களுக்கு ஒரு பெருமை, அதனால தான் அவங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போது நம்ம கூட ஒரே ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனையை நம்ம சாதிப்போமானால், அதை நம்ம சகிப்போமானால், அதை நம்ம ஜெயிப்போமானால், ஒரு பெருசாக நம்ம பேருக்கு பின்னாடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. அப்போ முதல்ல நமக்கு வசனம் என்ன சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம நிறைய சோதனைகளை சகிக்க சகிக்க ஜெயம் பெற பெற பெற, அல்லேலூயா, நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறான்னா ஆசீர்வாதங்களை கொடுக்குதான். அந்த சோதனை நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குது, ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. அப்போ அந்த சோதனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விஷயம் புஷிட்டு அப்படியே. அல்லேலூயா. அப்போ அந்த சோதனை வருது, அந்த சோதனை கடுத்தது என்ன வரப்போகுது, ஆசீர்வாதம் வரும்போது, வேதனையை கொண்டு சோதனைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சோதனை நீங்க சகித்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஏன்னா நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம
மேக்ஸில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா, சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். அப்போ அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணதான் யூ வில் கெட் அ ரிசல்ட். ஆமே நம்ம சயின்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தியா, அப்போ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான் வில் கெட் அ சொல்யூஷன். அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு ரிசல்ட் வரணும், ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளமை பார்த்து நம்ம என்ன பண்ணுறது, வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம யோபுக்கு பார்த்தீங்கன்னா, யோபு 1:7-8 வாசிப்போம்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. அப்போ யோபுவின் மேல யார் கண் வைக்கிறார்? பிசாசு. அவனை சோதிக்கணும், ஏன்னா அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று யோபுவின் மேல் கண் வைத்தான். அப்போ அந்த யோபு அந்த சோதனை எப்படி சகிக்கிறான்? அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட கர்த்தரை தூஷிக்கிற வார்த்தைகள் வரவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாத ஒரு சோதனை ஒருமையா இருக்கிறான். அந்த நேரத்துல கூட கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கல, கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தை கூட அவன் தூஷிக்கல. பிரியமான தீபச்சனமே, அவன் இடத்துல இருந்து பிசாசு எல்லாவற்றையும் எடுத்தான், ஆனா அவனுடைய இருதயத்தில் இருந்த கர்த்தர் மேல இருந்த அன்பை அவனால எடுக்க முடியல, கர்த்தர் மேல அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பிசாசு எடுக்க முடியல. அவனுடைய வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகளை கர்த்தரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை அவனால எடுக்க முடியல. மனைவி மாத்திரம் தான் மீதமானவளா இருந்தாள். அந்த மனைவி வந்து சொல்றான், நீ உயிரோடு இருக்கிறியா, அந்த கர்த்தரை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும்போது, நீ பைத்தியக்காரையை போல ஏன் பிதற்றுகிறாய்? ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து அவ கோபப்பட்டு, கர்த்தர் பைத்தியக்காரரை போல என்னுடைய பண்ணிட்டாரேன்னு அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. பிரியமான தீவஜனமே, அவன் சொல்றான், தன் மனைவியை தான் திட்டான், நீ பைத்தியக்காரையை போல பேசுறியே. எத்தனையோ நன்மைகள் இந்த கரத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோமே, இந்த தீமையை பெறாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. தோல் முதல் கொண்டு அவன் கழுகி இருக்கும்போது கூட அவன் சொல்றான், என் ஈசர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்கள் பார்க்கும். என்ன ஒரு விசுவாசம்! கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அந்த உபத்திரத்தில், அந்த பாடல, அந்த வெக்கத்துல கூட பாருங்க, யோபு ஒரு வார்த்தை கூட கர்த்தரை தூஷிக்கல, கர்த்தரை முறுமுறுக்கல. ஏண்டவரே இந்த பாடுகளை என்று கேட்கவே இல்லை. ஏன்னா ஹீ நோஸ், வென் சம்திங் இஸ் ரிமூவ்ட், God is going to replace it. Hallelujah. எதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரூம் ஆயிருக்குதா, தட் இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட். ஹல்லேலூயா. அதுதான் சோதனைகளை நம்மளுக்கு நடக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ யோபுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு சோதனை என் வாழ்க்கையில் வந்திருக்கா, ஏதோ என் வாழ்க்கையிலேருந்து எடுத்திருக்காங்களா, அது ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன், அவரை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை குறித்து தூஷிக்கிற வார்த்தைகள் அவருடைய வாயில வராதபடிக்கு காத்து கொண்டிருந்தான். எல்லா வேலைகளும், எல்லா சூழலிலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர், அவர் எனக்கு செய்வார். அந்த சொந்த கண்கள் பார்க்கும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை ஒருபோதும் வைக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று அவனுடைய நம்பிக்கையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்த அந்த தேவன் என்ன பண்ணாரு, அவனுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணார், அவனுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவன் எப்படி யோசிச்சு கொண்டிருப்பான், அந்த உபத்திரத்துல கூட என் கர்த்தர் எனக்காக வருவார், என்னை கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக அந்த சோதனையை சகித்த யோபுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தது போல, இன்னைக்கு கூட பிரியமான தெய்வச்சனமே, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, கர்த்தரை பார்த்து, ஏண்டவரே எனக்கு இந்த கண்ணீர், ஏண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏண்டவரே எனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு கேட்காதவர்களாக நம்ம என்ன சொல்லணும், வை டாடி அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும், வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட், ஹல்லேலூயா, வேர் இஸ் மை பிளெஸ்ஸிங்ஸ், அவருடைய ஆசீர்வாதம் எங்க? உடைய பிரச்சனையை நோக்கி பார்க்கக்கூடாது. பிரியமான தேவஜனமே, அந்த பிரச்சனையே பார்த்து கொண்டிருப்போமானா நம்ம தேவனுடைய முகத்தை மறந்து போயிடுவோம். அதனால அந்த பிரச்சனையை பார்க்காம அடுத்தது என்ன ஆண்டவரே, என்ன ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தையே பார்த்துருங்களேன். நம்ம கூட ஒரு ரேஸ்ல ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மூச்சு வாங்கிடுவோம், ஐயோ நம்ம தோத்துருவோமா, அப்போ அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே நம்ம ஓடி வந்துருவோம் அப்படின்னு அந்த முயற்சி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சோதனையை நீங்க சகிக்கும் போது நீங்க வெற்றி பெறணும்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எனக்கு இப்ப இருந்ததை விட ஒரு படி என்னை உயர்த்தி வைக்க போறார், அப்படியே யோசிச்சுட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பிக்கையிலேயே நம்ம அந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணி முடிச்சு வெளியே வந்துடும். ஹல்லேலூயா.
இரண்டாவதாக ரோமர் 8:26 நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு சோதனைகள் வரும்போது அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அதை நம்ம சகிக்கும் போது நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வைக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுறாரோ உதவி செய்ய நம்மளுக்கு எப்படி ஜபிக்கிறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு என் பிள்ளைக்கு தெரியாது அப்படின்றால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நம்மளுக்காக என்ன பண்ணுறாரா ஜபம் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்காக ஜபம் செய்கிறார் என்றால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம், சோத்திரம் சொல்லலாம். ஏன்னா எனக்காக யார் ஜபிக்கிறா, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோட எனக்காக வேண்டுதல் செய்ய அவருக்கு உடைய கிருபை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹலேலூயா. நான் கூட நிறைய நாள் வந்து நான் கேட்பேன், நானே தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தான் எங்கள் அம்மாக்கு ஜெபிக்கணுமா, நான் தான் எங்கள் அப்பாவுக்கு ஜெபிக்கணுமா, நான் தான் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி எங்கள் தம்பி எல்லாருக்கும் நான் தான் ஜெபிச்சு அவங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணுமா, என் கணவருக்காக நான் தான் ஜெபிக்கணுமா, என் பிள்ளைகளுக்காக நான் தான் ஜெபிக்கணுமா, எல்லாருக்காக நான் தான் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணுமா, எனக்கு யாரும் ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஆரம்ப நாட்களில் ரொம்ப வேதனை. எனக்கு ஜெபிக்க யாருமே இல்லை. ஆனால் பாருங்கள் பிரியமான தெய்வச்சனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்கிறதுனால யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வராங்களோ யாரும் பெருமையாக போவதில்லை, எல்லாரும் எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த நாளில் நான் அங்கலாயத்தை எனக்கு ஜெபிக்க யாருமே இல்லை, எல்லாருடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன்னு அப்படின்னு பண்ணும்போது அந்த நாட்களில் என் ஜெபத்தை பார்த்து கொண்டிருந்த தேவன் இன்னைக்கு எனக்காக அநேகரின் ஊழியங்களில் ஜெபிக்கும்படியாக கடந்து வராங்க. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் எனக்காக ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்காக என் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த வசனத்தை போல ஆவியான ஆனவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய ஜபங்களை காட்டிலும் ஆவியானவர் தாமே எனக்காக ஜபிக்கிறார் இந்த சோதனையில இந்த பலவீனத்துல அப்படின்னு போது நமக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெயவஜனம். அதனால இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்காக யார் ஜெபம் பண்ண போறா, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட எனக்காக வேண்டுதல் செய்ய போறார். அதனால அவர் வேண்டுதல் செஞ்சார் நம்ம தோத்து போக மாட்டோம். அல்லேலூயா. நம்ம ஜெயிப்போம். ஆமே. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119:71 தாவீது சொல்றார், வந்த உபத்திரம் நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ முதல்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்கள். அந்த சோதனைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அடுத்து நம்மளுக்கு ஒரு சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறார். மூன்றாவதாக வந்த உபத்திரம் நல்லது, கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நம்மளுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். ஏதோ ஒன்றை கருத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறார், இந்த பிரச்சனையில் நான் இதை கற்றுக்கொண்டேன், இந்த பிரச்சனையில் நான் இதை கற்றுக்கொண்டேன், இனிமேல் நான் கடன் வாங்காமல் இருப்பேன், இனிமேல் நான் பொய் சொல்லாமல் இருப்பேன், இனிமேல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன். நம்ம சில நேரங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுட்டு வேற ஏதாவது உலக பிரேரமான காரியங்களுக்கு நம்ம தேடி போகும்போது பாருங்களேன் அந்த காரியம் எனக்கு வாய்க்கவே வாய்க்காது. அப்போ ஆண்டவர் எனக்கு அது கற்றுக் கொடுத்தார். முதலாவது தேவராஜ்யத்தை நீதியின் தேடி மற்றும் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ப்ரியாரிட்டி ஷுட் பி கிவன் டு தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுட்டு நான் ஏதாவது ஒரு உலக பிரயாணமான ஒரு காரியங்களுக்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காரியம் எனக்கு நடக்கவே நடக்காது. அப்போ ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார், நீ என்னை காட்டில் எங்களை விட்டுட்டு நீ வேற எதையாவது போகும்போது அப்போ அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், வி ஃபீல் அ ஷேம். ஆண்டவரே மன்னிங்கப்பா, இனிமேல் நான் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய ஜபத்துக்கு அதுக்கப்புறம் தான்ப்பா மற்ற காரியங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை சீர்படுத்திக் கொள்கிறோம். இப்போது நான்காவதாக இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி 6:11 பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை. ஆண்டவர் சொல்கிறார் உபத்திரம் நம்மளுக்கு வரும்போது சில நாட்களில் அந்த இடத்துல நம்ம யுத்தம் பண்ண முடியாது இருக்கும் பொழுது ஆண்டவர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள். அப்போ சில நேரங்களில் நம்மளால் பொறுமையாக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த உபத்திரத்தில் ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குறார், நீ அமைதியாக அமர்ந்திருந்து நானே தீவன் என்று உனக்காக யுத்தம் செய்வேன், உனக்காக நான் வழக்காடுவேன் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. இந்த நாட்களில் கூட பிரியமான தீபஜனமே என்ன சூழ்நிலைகளை என்ன சோதனைகளோடு நீங்கள் இன்னைக்கு வந்திருந்தாலும் அப்போ சொல் பவுல் சொல்வதே போல பிலிப்பியர் 4:4 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ இஸ் ரிப்பீட்டிங் சம்திங். அல்லேலூயா. அப்போ எதையோ ஒரு காரியத்தை அவர் அழுத்தமாக ஆழமாக சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்,
நீ கர்த்தருக்குள்ள இருந்தா பிரியமான தெய்வ ஜனமே, நீ எப்போதும் சந்தோஷமா இருப்ப. உலகத்துக்குள்ளாக, உலக பொருட்களுக்குள்ளாக, உலக இச்சைகளுக்குள்ளாக, உலக ஆசைக்குள்ளாக, உலக உறவுகளுக்குள்ளாக உன்னுடைய இருதயத்தை நீ வைத்திருப்பாயானா பிரியமான தெய்வ ஜனமே, உன்னால கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமே, கர்த்தர் எப்பவுமே அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறதா விரும்புறாரு. விசுவாசம்தான் எதையாவது ஒரு துக்கத்தை வேதனையை போட்டு எப்போதும் நம்ம அழுது கொண்டே இருக்கணும், புலம்பிக்கொண்டே இருக்கணும், துக்கமா இருந்து கொண்டே இருக்கணும் நினைக்கிறவா வந்தா. அதனால தான் இந்த வசனம் சொல்றது, கர்த்தருக்குள். ஆபக்கூக் தீர்க்கதரிசி கூட 3:17 வாசிப்போமானா, திராட்சை செடி, அத்தி மரம், ஆட்டு மந்த, மாட்டு மந்த, வயல் வெளிகள்ல இதெல்லாம் ஒலிவ மரம், இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் நீ கர்த்தருக்குள்ளதான் சந்தோஷமா இருப்ப. அப்ப அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், அல்லேலூயா, திராட்சை செடி பழம் இல்லாம போனாலும், வயல் வெளிகளில் தானியங்கள் இல்லாம போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போயிருந்தாலும், ஆடு மந்தையிலையும் மாட்டு தொழுவத்திலையும் எதுவுமே இல்லைனாலும் நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னா, அவனுடைய இறுதி எது மேல இருக்கக்கூடாது, உலகத்து மேல இருக்கக்கூடாது. அல்லையா, திராட்சம் பழன் இல்லாம போனாலும் அது நம்முடைய சந்தோஷத்தை குறிக்குது, உலக பிரயாணமான ஒரு மயக்கத்தை குறிக்குது. அந்த உலக சந்தோஷம் இல்லைனாலும், உன் வயல்வெளிகளில் தானியங்கள் இல்லைனாலும், உன் வயல் களஞ்சியங்கள் ஒன்றுமே இல்லைனாலும், ஆடு மாடு தொழுவத்தில் இல்லைனாலும், பிஸ்னஸ் வேலை ஒன்றுமே இல்லைனாலும், ஆமே, உன்னுடைய கலஞ்சத்துல சாப்பாடே உனக்கு இல்லைனாலும், ஒலிவு மரம் தட் டெல்ஸ் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் பியூட்டி, நீ நல்ல ஆரோக்கியம் இல்லாம, நீ நல்ல செழிப்பா இல்லைனாலும், அப்போ அந்த வசனத்துல அழகாக தீர்க்கதரிசினா சொல்றாரு, அது இல்லைனாலும், இது இல்லைனாலும், எது இல்லைனாலும், நீ அதன் மேல் உனக்கு இறுதியை இல்லாம, கர்த்தர் மேல் உனக்கு இறுதியை இருந்தா எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமா நம்மளுக்கு வாழ தெரியும். ஆமே, ஏதாவது திடீர்னு ஒரு உறவுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா, அடவுக்குள்ள நம்ம பற்றுதலா நிலைத்திருப்போமா, அந்த உறவை குறித்து அந்த சண்டையை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், we will not feel for it. ஏன்னா நம்மளுடைய இறுதி எங்க இருக்கு, ஆண்டவரை நோக்கி இருக்குது. அல்லேலூயா. அதனால இந்த நாளில நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். சோதனையை சகிக்கும் பொழுது, அல்லேலூயா, சாதாரணமான நாட்கள்ல நம்ம கர்த்தரை நல்லா ஆராதிச்சு துதித்து ஸ்தோத்திரம் பண்ண நம்மளுக்கு போதுமானதா இருப்பான. உபத்திரவம் இந்த பேண்டமிக் சீசன்ல, இந்த கொரோனா டைம்ல, இந்த வேலை இல்லாத நேரங்கள்ல, இந்த சாப்பாடு இல்லாத நேரத்துல, வியாதியா இருக்கிற நேரத்துல, சரீரத்துல பலவீனமா இருக்கிற நேரத்துல, இது நிமித்தமா குடும்பத்துல பிரச்சனை இருக்கிற நேரத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ நம்ம கர்த்தருக்குள் இருப்போமானா, அதுதான் வேதம் நம்மளுக்கு அழகா கற்றுக்கொள்வது. நீ ஆண்டவருக்குள்ள எப்பவுமே இருந்தினா, நீ கர்த்தருக்கே எப்போதுமே நீ முக்கியத்துவம் கொடுத்தினா, உன் இருதயத்துல கர்த்தர் எப்போதும் இருந்தார்னா, எது இல்லைனாலும் பிரியமான தேவ ஜனமே, நம்ம எப்படி இருப்போம், சந்தோஷமா தான் இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வா. அல்லேலூயா. ஏன்னா நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் என்ன வேதனையோட, என்ன சோதனையோட பிள்ளைகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, ஒருவேளை ஊழியத்தை குறித்தோ, என்ன காரியமா நீ சோர்ந்து போய் சோதனையோட நீ வந்திருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ சோதனைகள் இருக்கப்பா, நான் பாக்கியவான்ப்பா, நான் பாக்கியவதிப்பா, ஐ ஆம் எ பிளஸ்ட் பர்சன். அல்லேலூயா. சோதனையே இல்லைன்னா பாக்கியவான்களே கிடையாது. அப்படிதான் நான் வசனம் சொல்லுது. எவ்வளவு சோதனை இருக்கோ அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் கடந்து வரப்போகுது. அல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைகளும் பாடுகள் வரும்போது ஆவியானவர் தாமே நம்மளுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். பிரச்சனையே இல்லை. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், எப்படிமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், சரி போ அப்படின்னு சொல்லுவேன். இல்லாண்டவர், நான் ரொம்ப பிரச்சனையா இருக்கேன், அப்போ கர்த்தா அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்வார். இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா இருக்கும். நான் நல்லா பலனா இருக்கேன் ஆண்டவரே, சரிமா நீ போமா, பி பிளஸ்ஸன், பி ஹாப்பி அப்படின்னு ஆண்டவர் அமைச்சிருவார். இல்லாண்டவரே நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார், இரு, ஏன் பலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பலத்தை கொடுப்பார். 3வதாக ஒரு காரியம் பார்த்தோம், நம்ம சோதனைகளை தாவீது சொல்றார், வந்த உபத்திரமா நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை சோதனைகள் வரும்போது அவருடைய காரியங்களை நம்முடைய வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ளது பிரயோஜனமா இருக்குது. அடுத்ததாக அந்த சோதனைகள் வரும்போது நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் கர்த்தருக்கு என்று காத்திருக்க, நம்முடைய காரியத்தை கர்த்தருடைய கரத்துல விட்டுட்டு அவர் எனக்காக யுத்தம் செய்வார், அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா மரித்தோரை உயிரோடு எழுப்பின
அந்த தேவன் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கேன், அந்த தேவன் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னை நான் நம்பல, என் மேல நான் நம்பிக்கை வைக்கல, இல்லை என் கணவர் மேலேயோ, என் பிள்ளைகள் மேலேயோ, இல்லை என் மேலதிகாரி மேலேயோ, இல்லை வேற ஏதாவது என் பணத்து மேலேயோ, என் ஞானத்தின் மேலேயோ, என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேலேயோ, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மேலேயோ என் நம்பிக்கையை நான் வைக்கல. மரித்தோரை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால ஒருபோது நான் வைக்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அது ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. ஹலேலூயா. அதனால் இந்த நாளில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லாம் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் வருவதாக. ஹலேலூயா. நம்ம இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நம்ம கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில கூட அப்பா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த நாளில கூட இந்த சோதனையை சகித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ வரும் நாட்கள்ல பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற என் தேவன் உங்களுடைய வல்லமை அனுப்புங்க ராஜா, உங்களுடைய கிருபையை அனுப்புங்கப்பா, உங்களுடைய குறியீடுகளை செய்து ஆண்டவரே அவருடைய பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் எங்களுக்காக நீங்க பிதாவின் இடத்துலப்பா எங்களுக்கு செபிக்கிறதற்காக அப்பாவை நன்றியோடு நீ துதிக்கிறேன் ராஜா. எங்களால முடியாத காரியங்களப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன அந்த தேவனிடத்துல ஆண்டவர் எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் இன்னைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே பிதாவின் இடத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய எல்லா குறை குற்றங்களையும் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் சீக்கிரத்தில் விடுவிக்கப்படுவோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில அப்பா ஆண்டவரே உன்னை வந்த உபத்திரம் நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று இது சொல்வதை போல் இந்த நாள்ல அப்பா இந்த உபத்திரம் இந்த பாடி நிமித்தமாக நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க நீங்க விரும்புகிறீங்களோ அதை நான் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த காரியத்தை கூடப்பா, இந்த பிரச்சனையை கூடப்பா எனக்காக நீங்க யுத்தம் செய்வீங்க என்ற விசுவாசத்தோடு நான் இருக்கிறதுனால நான் நீடிய பொறுமையாய் அமர்ந்திருந்து எனக்காக யுத்தம் செய்கிற தேவனுடைய வல்லமை நான் தெரிந்து கொள்ள ஆண்டவரே எனக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, எனக்காக யுத்தம் செய்யுங்க, எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கேப்பமா ஆண்டவர்களுக்கு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, நான் பொறுமையா கருத்த கருத்துல அமர்ந்திருக்கப்பா, உடைய ஓங்கிய புயத்துல பலத்த துர்க்கத்துல நான் அடங்கி இருக்க எனக்காக என் கர்த்தர் யுத்தம் செய்கிறார், எனக்காக கர்த்தர் வழக்காடுகிறார், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹலேலூயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா யாரெல்லாம் இடத்துல ஜெபிக்கிறாங்களோப்பா, கண்ணீரோடு இந்த நேரத்துல பிரச்சனைகளை சகிக்க முடியாம அப்பா, போராட்டங்களை சகிக்க முடியாத ரச்சாதாரி சொந்தரி கடா தர கடா தர சதரபா தரபா காடா தரபா ஓவிய தர சதிக்கட தரபா டதொரு சதுரி தர கடா தரபா. சோதனைகளை சகிக்கிற பிள்ளைகளை கண்திறந்து பாருங்க சுவாமி, உடைய கிருபையின் கரங்கள் இறங்கட்டும் அப்பா. இப்ப ஜெபிக்கிற வேலையிலே அப்பா சுவாமி என் தேவனே என் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா, எல்லாம் இருளும் விலகட்டும் அப்பா, எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களையும் கொண்டு பிசாசினுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அப்பா, பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்கப்பா, உடைய உயிர் தெரிந்த வல்லமை பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கடந்து போகட்டும் அப்பா. அவைகள் ஆண்டவரே போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஜெயிக்க கிருபை தாண்டட்டும் அப்பா, கிருபை தரட்டும் அப்பா. இந்த நாளில கூட தகப்பனே எல்லா காரியங்களையும் உங்களுடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய பலத்தினால அல்ல, எங்களுடைய புயத்தினால ஞானத்தினால அல்லப்பா, நாங்கள் பலவீனமானவர்கள், கர்த்தருடைய பலத்தினால நாங்கள் இடைக்கட்டப்பட்டிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளில எங்களுடைய பிரச்சனைகள் வேதனைகளை எல்லாம் ஆண்டவரே தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அப்பா. எல்லா வச்சியும் நாங்கள் ஆண்டவரே இழந்தாலும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வோம் அப்பா. இந்த சோதனையை நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவரே, எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் அப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ என்று அப்பா அங்கெல்லாத்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனா இந்த பிரச்சனையில நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற விசுவாசத்தோடு எங்கள் ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளின் பிரியமான தெய்வ ஜனமே, கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவர் எனக்கு எனக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஹலேலூயா. நான் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருப்பேன். நான் உலகத்துக்குள்ளாக உலக பிரச்சனைக்குள்ளாக உலக போராட்டங்களுக்குள்ளாக உலக இச்சைகளுக்குள்ளாக உலக ஆசைக்குள்ளாக என்னுடைய இருதயத்தை அதன் மேல வைக்காம என்னை
ஜீவனோடு என்னை காத்து வழி நடத்துகிற அந்த தேவன் மேல, மறித்தவரை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் மேல அளவில்லாத அன்பு வைத்திருக்கிற தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாக என்னை நினைத்து கொண்டிருக்கிற அப்பா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குது, அவ்வளவு உயரமான திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தேவன் மேல நான் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நான் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஆமே இந்த நாளிலும் நம்ம கேட்ட சத்தியம் நம்ம ஒவ்வொருவரையும் ஏற்ற பலனை தந்து கர்த்தனுடைய சாட்சிகளாக நிறுத்தும் போது உங்களுடைய ஜீவனுள்ள சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய ஜப குறிப்புகள், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யணும்னு ஊழிய வாஞ்சை இருந்தாலும், இந்த மொபைல் நம்பர்ல எங்களை நீங்க தொடர்பு கொள்ளும் போது எங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்காக கருத்தாய் பாரமாய் தொடர்ந்து ஜெபிக்க அவர்கள் அவளாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. Amen.